குர்ஆனுக்கு வந்து நாம் இரண்டு விதமான விளக்கம் கொடுத்திருக்கிறோம். ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன, குர்ஆனே சொன்ன விளக்கம். ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்தை ஜாயின் பண்ணி கொடுக்கிறது, ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீஸை இணைத்து விளக்கம் கொடுக்கிறது. அப்படி விளக்கமும் உங்களுடைய தமிழாக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு விளக்கம், நீங்களாக சுயமாக உங்களை அறிவுபூர்வமாக கொடுத்திருக்கிற விளக்கமும் இருக்கிறது. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இலைக்க இருக்கிற லித்து பையின லின்னாசி மானுசில இலைகும். முகமதே, உமக்கு இந்த குர்ஆனை அருள் இருக்கிறோம். எதுக்கு அருள் இருக்கிறோம்? அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக. அவர் பாயிண்ட் அதாங்க, அதாவது குர்ஆனை ஒன்று விளக்குறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாத்தான் விளக்க முடியுமே தவிர, அவங்கள தவிர யாரும் விளக்குவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கல. அப்படிதான் அர்த்தம் ஆகுது. லித்து பையின லின்னாசி மானுசில இலைகும், அவர்களுக்கு அருளப்பட்டதை முகமதே நபியே நீங்கள் விளக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நானாக என்ன செய்யறேன், திருப்பி தருமானம் நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். உடல் பாதுகாக்கப்பட்டு சீங்கிற வசனத்துக்கு நானாக சில விளக்கங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இது ரசூல்லா சொன்னாங்களா? இல்ல, ரசூல்லா சொல்லாம நீங்களா தர்க்க ரீதியாக லாஜிக்காக அறிவுபூர்வமான வாதத்தின் மூலமா சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தமா இருக்க, நீ தான் விளக்கணும்னு அல்லாஹ் சொல்றானே. அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆனா அந்த வசனத்தினுடைய இன்னொரு துண்டை அவர் விட்டுட்டார், அதனால அந்த கேள்வியே வருது. அல்லாஹ் வந்து குர்ஆனை வழங்குறதுக்கு ரெண்டு வழி சொல்றான் அந்த வசனத்துல. ஒன்னுலித்து பையின லின்னாசி மானுசில இலைகும் அல்லவும் இத பக்கரும். ரெண்டு வகையாக குர்ஆன் வழங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்னு முகமதே நீ விளக்க வேண்டும், அப்படி வசனங்களும் இருக்கிறது. இன்னொன்னு அல்லவும் எத்த பக்கரும், அவங்களும் சிந்திக்க வேண்டும். ரெண்டு காரணத்தை அந்த குர்ஆன் விளங்குவதற்கு ரெண்டு வழி இருக்குது என்று அல்லாஹ் தான் சொல்றான். சில வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தான் தெரிய முடியும், சில வசனங்கள் அப்படியா சரி, சில வசனங்கள் நாம சிந்திச்சு பார்த்தும் வழங்கும். அல்லாஹ் அப்படி குர்ஆன் அந்த ஆயத்தினுடைய பாதி அது, லித்து பையின லின்னாசி மானுசில இலைஹும் வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை தந்திருக்கிறேன். அதுக்குத்தான் அவரே சொன்னபடி ரெண்டு விளக்கங்கள் இருக்கிறது. சில விளக்கங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த விளக்கங்கள் இருக்கும், சில விஷயங்கள் நீங்க சிந்திங்கன்னு நம் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தள்ளுறான், நானா தள்ளிக்கொள்ளவில்லை, அல்லாவே தள்ளுகிறான். ஏன் குர்ஆன்ல இப்படியா அல்லாஹ் வசனத்தை சொல்றான்? அப்பனா எத்த தப்பர் உணல் குர்ஆன், குர்ஆன் இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம்மாலா குலுபின் அக்வாலுகா, எதுக்கு சிந்திக்கணும்? சொன்னது கேட்டு போக வேண்டியதானே. சொன்னதுக்கு மேலையும் சிந்தித்து வழங்க வேண்டிய விஷயத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்திருப்பார்களே ஆனால் அன்னைக்கு உள்ள மக்களுக்கு விளங்கி இருக்காது. திருப்பி தரும் ஆனா விளங்கி இருக்குமா? அப்ப அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மொட்டையை விட்டு போயிட்டார்கள். பிற்காலத்தில் சிந்திச்சு வழங்கிக் கொள்ளட்டும். அப்ப பிற்காலத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து வழங்கிக் கொள்வதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இந்த நூற்றாண்டு முடிஞ்சு போச்சா? நம்ம எழுதிட்டு போயிட்டோமா? இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு சில பேர் வருவாங்க. இதை விட அற்புதம், அவன் சிந்திச்சு நாம் எதை கரெக்ட் என்று நினைக்கிறோமோ அது கிறுக்குத்தனம் என்று சொல்லக்கூடியவனும் நாளைக்கு வருவான். அது கரெக்டாகவும் இருக்கும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். கரெக்டா இருந்தா சிந்திச்சு பார்க்கணும். பாயிண்ட் கரெக்டா, இந்த வசனத்தில் இது விளங்குகிறது, இந்த வார்த்தையில் இந்த அர்த்தம் இருக்கிறது, இந்த அர்த்தத்தில் இந்த கருத்து இருக்கிறது. அப்படி இருக்குமே ஆனால் நானும் எனக்கு பின் வந்தவர்களுக்கு எவ்வளவு விட்டு விட்டு தான் போக முடியும்? முழுசையும் நிறைவேற்றிட்டு எவனும் போயிட முடியாது. எனக்கு பிந்தி ஒரு 200 வருஷத்துக்கு வந்தவர் எழுது சரியா இருக்குமா? அவர் பத்து விட்டு போயிருப்பாரு. 500 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து சிவா தரிச்சுமா பைத்திக இந்த வசனத்துக்கு இப்படி அர்த்தம் வருமா? ஏன் அவன் வாழுகிற காலத்தில் சில விஷயங்களுக்கு புலப்படும், அதோட வச்சு பார்க்கும்போது அர்த்தம் நிறைய தெரியும். உதாரணமா ஒசமா இது ஆத்திரராஜின் இருக்கிறதா கேட்கிறார், திருப்பி தரும் ஆனந்த். நம்ம என்ன செய்யறோம்? திருப்பி தருமான வானம் என்ன திருப்பி தருது? அந்த காலத்தில் அதிகபட்சமா போனா மழையை கூட இந்த மேகத்தை எடுத்துக்கிட்டு போய் திருப்பி தருதுன்னு வழங்கியிருக்க மாட்டாங்க, ஏதோ பொழியுதுன்னு வழங்கியிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன வழங்குறோம்? வானம் எவ்வளவு விஷயங்களை திருப்பி தருது தெரியுமா? இங்க இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போகுது, எடுத்துக்கிட்டு ஒரேடியா கொண்டு போயிருச்சுன்னு வைங்க, பூமி சுருங்கி போயிரும். இந்த கடல் தண்ணியெல்லாம் சூரியன் எடுத்துக்கிட்டு ஒரு மேகம் ஊட்டத்தில் நிப்பாட்டாம அது மாட்டுக்கு தண்ணி எல்லைக்கு கொண்டு போச்சுன்னு வைங்க, இந்த பூமி வந்து 2/3 காலி போயிரும், தண்ணி இல்லாம சாக வேண்டியதான். அப்ப வானம் என்ன பண்ணுது? இதை எடுத்துட்டு போன தண்ணி நிப்பாட்டி வச்சு
உப்பு எல்லாம் ஃபில்டர் பண்ணி சுத்தமா நிப்பாட்டி வச்சு மறுபடியும் பொல் பொழுது கொட்டுது. திருப்பி திருப்பி தந்துகிட்டு இருக்கு பாருங்களேன், அது திருப்பி தர்ற வானம். இது யார் சொல்ல முடியும்? 14 நூற்றாண்டு சொல்ல முடியுமா? இத ஒரு 500 வருஷம் சொல்ல முடியுமா? நமக்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி எவ்வளவு திருப்பி இந்த டிஷ்ல அனுப்புறான், பேசுறோம், லைவ் பண்றோம், இங்க இருந்து மேல அனுப்புறான், மேலிருந்து கொட்டான், பொழு பொழு வீட்டுல வந்து விடுவோம். உனதெல்லாம் திருப்பி தர்றதா இல்லையா? இங்க இருந்து போகக்கூடிய இந்த வீடியோ சிடிக்கள் எல்லாம், இந்த காட்சிகள் எல்லாம் மேல போகுது. அங்க சாட்டிலைட் வாங்கி நம்ம திருப்பி கொட்டுது, இப்படி மேல ஏத்துறான், அங்கே இருந்து கொட்டுது, கேபிள் வழியாக, டிஷ் வழியாக நம்ம வீட்டு டிவிக்குள்ள வந்து வளவளன்னு வலிக்குது. பாக்குறமா இல்லையா? திருப்பி தர்றதா இல்லையா? பேசுகிற பேச்சுகள் மேல போயிட்டு திரும்பி வருதா இல்லையா? அப்ப எவ்வளவு விஷயங்களை திருப்பி தந்து கொண்டிருக்கிறது இந்த வானம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல எத்தனை 100 சேர்த்து விட்டு அடுத்து வரோம் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு நாளை சொல்லிட்டு போயிட்டேன், இன்னும் என்னென்னலாம் அப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திப்பதற்கான வாசலை அல்லாஹ்தான் திறந்து வைத்திருக்கிறான், ஆராய்ச்சி செய்ய சொல்கிறான். கியாம நாள் வரைக்கும் அதுல மெசேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தோட முடிஞ்சு விடக்கூடிய வகையில் அமைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சில இபாதத்துகளை விலக்கி விட்டார்கள். ரசூல் எதை விலக்கிருப்பாங்க? தொழுகை, நோன்பு, இபாதத்து, வணக்க வழிபாடுகள் விலக்கிருப்பார்கள். இந்த அறிவியல், பூமி படைக்கப்பட்டது, வானம் படைக்கப்பட்டது, கோள், அதெல்லாம் விளக்க முடியுமா? விளக்கினா அந்த மக்களுக்கு புரியுமா? அதுக்கு தான் சிந்திங்க, நீங்க சிந்திச்சு விளங்குறதும் இருக்கிறது. ரசூலுடைய விளக்கத்தை வைத்து விளங்குறதும் இருக்கு. நல்லா சொல்றான், அதைத்தான் நம்ம செஞ்சிருக்கிறோமே தவிர வேணும்னு எதுவும் செய்யலை. இப்போ நம்ம சொல்றோம், இப்ப வந்திருக்கிறோம். இந்த பாருங்களா, எழுதி தந்திருக்காங்க. ஏயா சிலமி சொன்னாராம், நான் பிஜேயின் குர்ஆனை வாசிக்கவும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, அதனால ஆனா தப்பு இருக்குன்னாராம். எழுதி தர்றாங்க, அட என்னுடைய வாசிக்கவும் இல்லைங்கிறீங்க, அது தேவையும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் தப்பு இருக்குங்கிறீங்க? வாசிக்காம தப்பு வகையில வருமா தப்பு உங்களுக்கு? அப்ப இப்போ நான் சொல்றேன், வந்திருக்கோம்ல, யாராவது பிழை இருக்குன்னு சொன்னால், உண்மையா இஹ்லாஸோட இருந்தால் என்ற சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறேன். பிழை இருக்கலாம், எழுத்து பிழை இருக்கலாம், கருத்து பிழை இருக்கலாம், சில அதிசய நான் தப்பா விளங்கியிருக்கலாம், சுட்டி காட்டுங்க. அப்ப அந்த கடமை செய்யுங்க. இப்போ நாங்க தயார் தானே, இதுதான் விஷயம்.